ஹாய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். அல்ஹம்துலில்லா, எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 kg ஆஃப் சிக்கன் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான். இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக 2 teaspoons ஆஃப் சில்லி பவுடர், அண்ட் தென் 1 teaspoon salt, 1 teaspoon கரம் மசாலா, அண்ட் தென் 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 lime சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷனுக்காக ஒரு 1 hour வந்து அப்படியே லீவ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் வந்து லாஸ்ட்டாக 1 teaspoon ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே என்ஹான்சிங்காக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 1 hour இப்போ அந்த சிக்கன் வந்து குக் பண்ணணும். ஸோ அதுக்காக 1 teaspoon ஆஃப் ஆயில் வந்து பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 minutes வந்து அப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 5 to 6 minutes இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா மசாலாஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சூப்பராக சிக்கன் வந்து ரெடி ஆகிடும், குக் ஆகி வந்துடும். அண்ட் இப்போ வந்து சாண்ட்விச்சுடைய ஸ்டஃபிங்ஸ்க்காக வெஜ்ஜீஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதில் வந்து 1 medium size ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் 1/4 ஆஃப் கேப்சிக்கம், ரெட் கேப்சிக்கம் அண்ட் எல்லோ கேப்சிக்கம் வந்து நான் எடுத்துருக்கேன், அண்ட் தென் 1 small size டொமேட்டோ, இது கூடவே 2 tablespoons ஆஃப் மயோனைஸ், அண்ட் தென் உங்களுக்கு வேணுன்ற அளவு சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சாண்ட்விச் வந்து நல்லா சீஸியாக வரும். அண்ட் தென் இதில் வந்து பீஸா சீசனிங் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இட்டாலியன் சீசனிங் இது வந்து இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டோடைய ஸ்லைஸில் வந்து கீழே வந்து பேஸாக வந்து இந்த ஸ்டஃபிங்ஸை வந்து வச்சிடலாம். அண்ட் தென் இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதை வந்து மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் அது கூடவே. இப்போ இந்த பிரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அவனில் வச்சு நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அண்ட் டோஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா ரஸ்க்கு மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 2 to 3 minutes மட்டும் அவனில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள பிரெட்டில் வந்து பர்கர் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மேலே சிக்கன் ஆட் பண்ணுறதுக்காக கீழே வந்து பர்கர் சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம்.
ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொசரலா சீஸ் தான் எடுத்திருக்கேன், அதுதான் வந்து நல்லா வந்து சீஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் எப்போவுமே வந்து பீஸாவில் சேர்க்குற மாதிரி ஃபைனலாக பீஸா சீசனிங் சேர்த்து இதையுமே வந்து சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக ஒன்ஸ் ஒரு 2-3 minutes அவனில் வச்சு எடுத்தீங்கன்னா வரான பிரெட் ஸ்நாக் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபிஸ்க்காக நிர்ஃபா ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி மவுத் வாட்டரிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.